இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் கார்த்திகா எசக்கிமுத்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளான ஓமத்தோட நன்மைகளை பற்றி தாங்க விரிவாகவே பார்க்க போகிறோம். ஓமம் பார்த்தீங்கன்னா சீரக வகையை சேர்ந்தது. இதை வந்து அஜ்வைன் சீட்ஸுன்னு சொல்லலாம், கேரம் சீட்ஸுன்னு சொல்லலாம். இது மேக்சிமம் வந்து ராஜஸ்தானில் தான் பயிரிடுறாங்க. ஓமத்தில் தைமோல் இருக்குங்க, இதுதான் அந்த ஓமத்துக்கு ஒரு தனித்துவமான ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஃப்ளேவர் எல்லாம் இந்த தைமோல் தாங்க கொடுக்குது. அது போக ஓமத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குங்க. இதில் புரோட்டீன் இருக்குது, மாவு பொருட்கள் இருக்குது, கரோட்டின், தயமின், நிக்கோட்டினிக், கால்சியம், இரும்பு சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குங்க. ஓமத்தில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருந்தாலும் இதோட மெயினான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செரிமான பிரச்சனைகள்லாம் எளிதாக்குறதா இதோட முக்கியமான வேலைங்க. முதலெல்லாம் 60-70 வயசில் வந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இப்போது நம்மளோட வேலை காரணமாக, அப்புறம் ஜங்க் ஃபுட்டு நிறையா சாப்பிட்றங்காட்டிக்கு, பசிக்கும் போது சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறங்காட்டிக்கு 30-40 வயசுலேயே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடுதுங்க. இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்றுவலி, வயிறு உப்புசம், மலச்சிக்கல்னு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே மருந்தா இந்த ஓமம் வந்து செயல்படுங்க. அசிடிட்டினால கஷ்டப்படுறவங்க ஓமத்தையும் சோம்பையும் ஒன்னா கலந்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நாளடைவில் இந்த அசிடிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை காணாமையே போயிருங்க. சளிக்கும் இருமலுக்கும் ஒரு பாரம்பரியமான கை வைத்தியம் என்னன்னா இந்த ஓமம் தாங்க. இந்த ஓம தண்ணியிலேயே கொஞ்சோண்டு துளசி இலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்துட்டு வந்தோம்னா சளியும் இருமலும் சீக்கிரமா குணமாகுங்க. ஓமம் ஆஸ்துமாக்கு ஒரு நல்ல மருந்துங்க. அதனால இதை ஒரு கஷாயமாவோ இல்ல உணவுல ஏதோ ஒரு வகையில எடுத்துட்டு வர்றது ரொம்பவே அவசியங்க. வாயில நாக்குல எல்லாம் அடிக்கொருக்கா புண்ணு வர்றவங்க ஓமத்தையும் சோம்பையும் சம அளவு கலந்து பொடி செஞ்சு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிருங்க. இயற்கையான வழியில ஆரோக்கியமா வெயிட்ட கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓம தண்ணிய காலையில வெறு வயித்துல குடிச்சிட்டு வந்தா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான முறையில ஜீரணமாகி முறையா வெளியேற்றப்பட்டாவே வெயிட் அதிகமாகிறது வந்து கம்மியாகுங்க. அதுக்கு இந்த ஓமத்துல இருக்கக்கூடிய தைமோல் பாத்தீங்கன்னா செரிமான அமைப்பு சீரா செயல்படுறதுக்கு உதவி செய்யுதுங்க. ஓமம் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. எப்படின்னா கழிவுகள்லாம் முறையா வெளியேற்றப்படுறங்காட்டிக்கு ஸ்கின் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்கிற ஓம விதையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாங்க. ஒரு 50 கிராம் ஓம விதைய வெறும் வடைசட்டில வாசம் வர வரைக்கும் லேசா வறுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு காத்து புகாத டப்பால போட்டு வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது பயன்படுத்தலாங்க. இந்த ஓமத்தை குழந்தைகளுக்கு 1/2 டீஸ்பூனும் பெரியவங்களுக்கு 1-2 டீஸ்பூனும் பயன்படுத்தலாங்க. ஓமத்தை பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அது தேன் கலந்து பயன்படுத்தலாம், மோர்ல கலந்து பயன்படுத்தலாம், இல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதுலயும் இந்த ஓமத்தூளையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பயன்படுத்தலாங்க. இல்ல அப்படின்னா வெறுமனே கூட தண்ணியில போட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில பயன்படுத்தலாங்க. ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைக, சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைக, வயிற்று வலி இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் 1/4 ஸ்பூன் அளவு ஓம விதையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கலாங்க. இது வாரத்துக்கு 2-3 தடவை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்காங்க. அடிக்கி ஓமத்தை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருப்போங்க. நன்றி.